ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிகவும் ஒரு ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து அனைத்து தோழிகளுக்கும் மிகவும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குவோம். அளவு ப்ளவுஸை சுருக்கமாக இருந்தாலும் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் நம்ம பேக்லேருந்தே தொடங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே பேக்லேருந்து ஆரம்பிப்போம். பேக்லேருந்து இந்த ஆம்கோலுக்கும் இந்த ஆம்கோலுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். ப்ளவுஸை வந்து இழுக்கக்கூடாதுங்க. ப்ளவுஸை இழுக்காமல் டேப் அளவு வச்சு பாருங்கள். இந்த ஆம்கோலுக்கும் இந்த ஆம்கோலுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20 இன்ச் வருதுங்க. பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா பேக்கில் மட்டும் 20 இன்ச் வருது. அப்போ உயரம் எத்தனை இன்ச் வருது? இந்த ப்ளவுஸோடைய ஹைட் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.5. ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் இறக்கம் வந்து 14.5 இன்ச் இருக்குங்க. இப்போ நான் அளவு ப்ளவுஸ் இந்த பக்கம் வச்சிட்றேன். இப்போ இந்த துணியை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். இவங்க வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் கை வந்து சைடு வந்து ஜாயிண்ட் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறனால நான் இந்த முறையில் மடித்து போட்டு கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து உள்ளே வெளியே இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். மினுமினுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெளியே. அந்த சைனிங் கம்மியாக இருக்கிறது வந்து நம்ம உள்பக்கமாக வச்சுக்குவோம். நல்லா சைனிங் மேலே மினுமினுன் இருக்குது பாருங்கள், அதை மேலே வச்சுக்கணும். உள்ளே வெளியே இருந்தால் இதே போல் டிக் பண்ணிக்கிங்க. இப்போ ப்ளவுஸை இதே போல் நான் மடித்து போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து பாடி சுற்றளவு நான் எத்தனை இன்ச் வைக்கணும் அப்படின்னா சைடு வந்து 10 இன்ச், 20 ல் பாதி 10 இன்ச் சைடு அளவு வைக்கணும் பாருங்கள். 20 ல் பாதி 10 இன்ச், 10 இன்ச் வச்சுட்டு அதிலிருந்து நான் தையலுக்கு 1.5 இன்ச் வைக்கணும். அப்போ ஆக மொத்தம் சைடு அளவு வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் வந்து சைடு அளவு கரெக்டாக வந்து 11.5 இன்ச் வைக்கணும். 10 இன்ச் வச்சுட்டு அது இல்லாத தையலுக்கு நான் 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். இப்போ கொஞ்சம் தான் வருது. நான் லைட்டாக துணியை இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக 10 இன்ச் வருதுங்களா. இப்போ 10 லிருந்து ஒரு 1.5 இன்ச் வருது வச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இப்போ 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டேன். 10 இன்ச் வச்சுட்டு அது இல்லாத ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். வச்சுட்டு இதே போல் துணியை நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ துணியை கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து அடியில் வந்து நமக்கு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். லைட்டாக அந்த பிசுரை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதோடைய நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா ஏற்றம் இறக்கம் வரும். அதனால தான் அந்த பிசுரை வந்து கழித்து எடுத்துருவோம். இந்த பிசுரை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடியில் மடிச்செடிக்க நான் எத்தனை இன்ச் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 இன்ச் வைக்கிறேங்க. உங்களுக்கு நல்லா நான் பொறுமையாகவே நான் அந்த கட்டிங் வந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அடியில் மடிச்செடிக்க 2 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ ஸ்கேலால் கரெக்டாக நேராக ஒரு கூடு மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து மடிச்செடிக்க பேக் பார்ட்டில் அடியில் மடிச்செடிக்கிறதுக்கு நான் 2 இன்ச் அளவு வச்சுருக்கேன். 2 இன்ச் அளவு வச்சுட்டு அடுத்து ப்ளவுஸோடைய உயரம், இது அடியில் மடிச்சடிக்க இப்போ பாருங்கள் ப்ளவுஸோடைய உயரம் ஷோல்டர் பிடிக்க கொஞ்சம். நம்ம ப்ளவுஸோடைய உயரம் எத்தனை இன்ச் அளவு எடுத்திருந்தோம்? 14.5. அப்போ ஷோல்டருக்கு விட்டது போக 14.5 இன்ச் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். கரெக்டாக 14.5 இன்ச் அளவு வருது. ப்ளவுஸோடைய உயரம் 14.5 இன்ச் வருது. அப்போ அப்படியே 100 மடிப்புங்க. இப்போ இதில் என்ன ஒரு ஈஸியான முறை உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக வெட்டலை, ரெண்டும் ஒரே டைம்லேயே வெட்டுறேன். இப்படி நீங்கள் கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டைம் அதிகமாகாது, உங்களுக்கு கட்டிங்கும் சூப்பராக வந்துடுங்க, ஃபினிஷிங்காக வரும். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷோல்டர் பிடிக்க கொஞ்சம் அளவு வச்சுக்கிங்க. ஷோல்டர் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சா போதும். ஷோல்டர் 1/2 இன்ச் 1 இன்ச் பிடிக்கிறத விட நான் வந்து பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் தான் பிடிப்பேன். இப்போ 14.5 இன்ச் உயரம், ப்ளவுஸோடைய உயரம் ரெண்டு சைடுமே 14.5 இன்ச் வச்சுக்கிறேன். 14.5 இன்ச் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் பாருங்கள். இதே போல் கரெக்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுடுறேன். இப்போ இந்த பக்கம் திருப்பி பார்க்குறேங்க, கரெக்டாக நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். முன் பக்கம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் நிறையா இருக்குது. இப்போ அடுத்து வந்து கழுத்தளவு. இப்போ இந்த கழுத்து அளவு வந்து நான் எத்தனை இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 2.75 இன்ச் வைக்கிறேங்க. கரெக்டாக வந்து ஒரு 2.75
ரெண்டே முக்கால் இன்ச் வச்சிட்றேன். ரெண்டே முக்கால் இன்ச் வச்சிட்டு இப்போ இதில் இருந்து பாருங்கள், கழுத்து அந்த முன் கழுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்படி இந்த ஷேப்பில் வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எத்தனை 2.5 இன்ச் வச்சாலும் 2 வச்சாலும் வச்சு கோடு போட்டுட்டு அதிலிருந்து இந்த ப்ளவுஸை வைங்க. ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுருணும், ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அதிலிருந்து தான் நம்ம கழுத்தை வைக்கணும், முன் கழுத்து அளவு. ஏன்னா இல்லை கழுத்து ரொம்ப உயரம் ஏறிக்கும். அப்படியே வளைவாக வரைஞ்சிக்குவோம். அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே போலேயே வளைவாக வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடி ஒரு கோடு, இன்னொரு கோடு, இன்னொரு கோடு என்னத்துக்குன்னா இங்கே டாட் பிடிப்போம்ல அதுக்காக 3 கோடு நான் போட்டேன். டிசி கட்டியால் போட்டுட்டு தையலுக்காகலாம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மறுபடி இன்னொரு கோடு இங்கே பாருங்கள் இந்த முன் கழுத்தில். இப்போ நான் கோடு போட்டிருக்கேன்னா இதிலிருந்து உள் பக்கமாக கொஞ்சம், ஏன்னா நம்ம மடித்து அடிக்கும் பொழுது கழுத்து ரொம்ப அகண்டு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு கோட்டில் நான் போட்டேன் பார்த்தீங்களா, அதில் கட் பண்ணக்கூடாது. இந்த உள்ளே கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், கட் பண்ணும் பொழுது இந்த உள் பக்கமாக போட்டிருக்க கோட்டில் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ அடுத்து ஷோல்டர் அளவு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. இப்போ அடுத்த அளவு. இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ண டாட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது வர துணியை இழுக்காமல் அளவுங்க. ஷோல்டருக்கு விட்டது போக இப்போ அந்த டாட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் போதும், 1/2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் அளவு என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைடு, சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய கீழ் இறக்கம் தெரியுதுங்கள பட்டி, அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, அதே போல் இங்கே ஒரு கோடு, ஆம்கோலுக்கு மேலே ஒரு கோடு. இந்த பக்கம் போடும்பொழுது கீழே போடக்கூடாது, அந்த கோட்டை வந்து 1/2 இன்ச் மேலே தான் போட்டு வரணும். இப்போ கட்டமாக அதே போல் வரைஞ்சிக்கிங்க. மேல் கோட்டோடு வரையணும், கீழ் கோட்டோடு வரையக்கூடாது, அது தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த மேல் கோட்டோடு நான் வரைஞ்சிக்கிறேன், வரைஞ்சி எடுத்துட்டு இப்போ ஸ்கேலால் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடி ஒரு கோடு, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தளவு வந்து நமக்கு ஆம்கோல் வந்து எந்த சுருக்கமும் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வச்சுட்டு அப்புறம் 1 இன்ச் அளவுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/5 இன்ச் பக்கம் வருது, நம்ம 2/5 இன்ச்சில் ஒரு டிக் பண்ணிக்குவோம். அதே போல் இந்த பக்கம் வந்து 1/6 இன்ச் வருது, அப்போ 3 இன்ச்சில் ஒரு டிக் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு அப்படியே சேஃபாக வரைஞ்சி எடுத்துக்கொண்டிதான் பாருங்க. இதே போல் அப்படியே வரைஞ்சி எடுத்துகிட்டு மறுபடி ஒரு வளைவு, உள் வளைவு கொஞ்சம் வரையணும், ஏன்னா குடஞ்சி நம்ம கட் பண்ணனா தான் சுருக்கம் முன்பக்கம் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வராமல் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் தையலுக்கு கொஞ்சம் விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் 10 இன்ச் வருதுங்களா சைடு, 10 எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து 1/2 இன்ச் தையலுக்கு. இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் புரியல, எந்த இடத்துல புரியலனாலும் கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக கேளுங்க. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே டாட்டுக்கு ஒரு டிக் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு 1 கோடு, மறுபடி 1 கோடு. உங்களுக்கு நான் டேப்லேயும் அளவு வச்சு காட்டுறேன் எத்தனை இன்ச்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள். 3 இன்ச் வச்சுருக்கேன், மறுபடி வந்து 1/2 இன்ச் வச்சுருக்கேன், 3/2 டாட்டுக்கு. இப்போ இதெல்லாமே உங்களுக்கு முன்பக்கம் எல்லா அளவும் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றாவே கட் பண்ணிடலாம், உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா தனித்தனியாக போட்டு கட் பண்ணியிருந்தால் நமக்கு டைம் ஆகும், அதனால தான் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா அளவு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோடைய டாட்டோடைய உயரம் வந்து நான் 3 இன்ச் வச்சுக்கிறேங்க அந்த ப்ளவுஸுக்கு. இப்போ இந்த கொக்கிப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாதி சென்ட்ரு, இதில் வந்து 5 வருதுங்களா, அப்போ 2/2 இன்ச் வச்சு சென்ட்ரு பண்ணிக்குவோம் பாருங்க. இதே போல் கோடு மாதிரி போட்டுட்டு இதையும் டாட்டுக்கு சென்ட்ரு பண்ணி பாருங்க, அதுலேருந்து சென்ட்ரு பண்ணி 1 கோடு. இப்படி நீங்கள் பிடிக்கும் பொழுது பார்த்தீங்களா ஷோல்டர்லேருந்து அப்படி சென்ட்ரு பண்ணி 1 டாட் கோடு. இதே போல் நீங்கள் கோடு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் நிதானத்தில் தான் பிடிச்சிக்கணும், உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த டாட் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இதே போல் அளவு ப்ளவுஸ் இந்த ஆம்கோலில் வந்து டாட் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள், எத்தனை இன்ச்சு வருதுன்னு. ஷோல்டர்லேருந்து அந்த டாட்டுக்கு நேராக 5 இன்ச் வருது பாருங்கள், அதிலேருந்து அப்படியே 1/5 இன்ச் அளவு வச்சுக்குவோம், வச்சு 1 கோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக.
போட்டுட்டு இப்போ வந்து கேப் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டாட்டை சுற்றி வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1.5 இன்ச் கேப் இடைவெளி வரணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெருக்கி அந்த டாட் கோடு வந்துடக்கூடாது. இப்போ உங்களுக்கு இதில் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்குவோம். இப்போ மேல் பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணணும், அடியோடு கட் பண்ணக்கூடாது, மேல் பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கணும். இப்போ நான் மேல் பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ சிசர் கட் கொடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த கோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதில் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து நெக் வந்து மடிச்சடிக்கும் பொழுது கரெக்டாக அந்த 2.5 இன்ச் அளவு கச்சிதமாக வந்துடும். கழுத்து வந்து ரொம்ப அகண்டும் வராது. இப்போ ஃபஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோட்டோட கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த ஆம் கோல் ரவுண்டு வெட்டும் பொழுது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டாவது கோட்டுக்கு நேராக வெட்டும் பொழுது மேல் பீஸை மட்டும் 2 துணி எடுங்க. பாருங்கள், இந்த மேல் பீஸ் துணியை மட்டும் அடியோடு நறுக்கக்கூடாது, மேல் பீஸ் 2 மட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டில் எடுத்து கவர் தட்டு குடஞ்சி நறுக்கிக்குவோம். அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ நான் எனக்கு குடஞ்சி நறுக்கிட்டேன். இப்போ பின்கழுத்து உயரம் பார்த்துருவோம். பின்கழுத்து உயரம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறை தாங்க. இப்போ பேக் பார்ட்டை தெரியுதுங்கள்ல, இந்த பேக் பார்ட்டை ரெண்டையும் சமமாக வச்சு நடு சென்டர் இந்த முதுகளவு இருக்குது பார்த்தீங்களா, நடு முதுகளவு கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கச்சிதமாக பின்கழுத்து இறக்கம் அளவு வந்துடும். நீங்கள் டேப்பில் கூட அளவெடுக்கவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, தையலுக்காக எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மடிச்சடிக்கும் பொழுது கரெக்டாக வந்துடும். அந்த ஃபஸ்ட்டு தெரிகிற கோட்டுக்கு நேராக நான் கழுத்து வெட்டிக்கிறேன். ஏன்னா மறுபடியும் நம்ம 100 மடிப்பு மடித்து தைக்கும் பொழுது கழுத்துடைய இறக்கம் கச்சிதமாக வந்துடும். உங்களுக்கு இந்த வளைவு வரைகிறதுக்கு வரல அப்படின்னா, நீங்கள் ஸ்கேலால் அப்படியே பாஸ் ஷேப்பில் கோடு மாதிரி போட்டுட்டு கூட அப்படியே வளைவை வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் பின்கழுத்தும் கட் பண்ணிட்டேன். இப்போ மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த இடத்த வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லைன்னா டாட் நம்ம அதிகமாக பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ இது ரெண்டையும் சமமாக வச்சு பேக் பார்ட்டை அந்த சைடு அளவு வரைக்கும் சமமாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு 1 இன்ச் வருதான்னு பாருங்கள். 1 இன்ச்சுக்கு மேலே எவ்வளோ துணி வந்தாலும் சரி கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா உங்களுக்கு ப்ளவுஸ் தச்சு முடிக்கிறப்ப பின்னாடி வந்து ரொம்ப டாட் பெருசாக பிடிச்சி அசிங்கமாக இருக்கும். அந்த 1 இன்ச் போக மீதி உள்ள துணியை நம்ம கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தைக்கும் பொழுது குழப்பங்கள் வரக்கூடாது. அதனால தான் இப்போ அடியில் மடிச்சடிக்கு சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக அந்த கட்டிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ பட்டியோட அளவு பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ ரெண்டாக நான் மடிச்சுக்கிறேன். ரெண்டாக மடிச்சுட்டு இதே போலவே நீங்கள் மடிச்சுக்கிங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு பட்டி வந்து கப் ஷேப் வந்து நல்லா ஓரளவுக்கு ஷார்ப்பாக வேணுன்னா எப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்டிருக்காங்க. ஆனால் அது கிராஸ் கட்டிங்கில் நார்மல் ப்ளவுஸ் தான். இப்போ இதில் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள், அந்த டாட்டுக்கு நேராக 3 இன்ச் வருது. அப்போ நான் எத்தனை இன்ச்சு வைக்கிறேன், இங்கேருந்து 3 இன்ச் அளவு வச்சுட்டு அதிலிருந்து கீழே வந்து 1 இன்ச் வைக்கணுங்க. பாருங்கள், அதிலிருந்து 1 இன்ச் கீழே அளவு வைப்போம். எதுக்காக அப்படின்னா, இந்த பட்டி வந்து சேஃபாக வரணும், கப் ஷேப் கரெக்டாக வரணும்னா இதே போல் வச்சு பாருங்கள். இப்போ இதே போல் வரைங்க. அப்படியே அந்த கோடு தெரியுதுங்களா, அதோட வரைஞ்சி உங்ககிட்ட சேஃபாக அப்படி வரைஞ்சிக்கிங்க. இப்படி நீங்கள் பெண்ட் எடுத்து கிராஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து முன்னாடி ஷார்ப்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணும் பொழுது இப்படி கட் பண்ணிக்கிங்க. கீழே வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்தாலும் நம்ம அடியில் மடிச்சடிச்சிக்கலாம் பட்டிக்கு கீழே. இப்போ உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள், இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஜாயின் பண்ணுறீங்களா, கரெக்டாக பாருங்கள், நல்லா காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, அந்த மீதி பட்டி கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு நீங்கள் சைடில் மடிக்கும் பொழுது 1 இன்ச் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் அடியில் மடிச்சிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கையளவு கட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு 2 மடிப்பு மடிச்சுட்டு பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு மறுபடி 1 மடிப்பு நல்லா சுருக்கம் இல்லாமல் சமமாக அப்படி நல்லா அப்படி சமமாக மடிச்சுக்கிங்க. மடிச்சுட்டு இப்போ ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அந்த பீஸரை கட் பண்ணி எடுத்துக்குவோம்.
இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வெறும் இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடியில் மடிச்சடிக்க நான் ஒரு 1 இன்ச் மட்டும் அளவு வச்சுக்கிறேன். அப்படி உங்களுக்கு தான் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிட்டிங்கனாவே கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த ஒரு ஸ்கேல் அளவு அடியில் மடிச்சடிக்க விட்டாவே போதுமான அளவு. இப்படி ஒரு ஸ்கேல் அளவு வந்து அடியில் மடிச்சடிக்க விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் கையோடைய உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ அடியில் மடிச்சடித்ததுலேருந்து கையளவு எடுத்து வைங்க. இப்படி கையோட சுற்றளவை கரெக்டாக வச்சுட்டு இதே போல் வைங்க. இப்போ கை உயரம் எத்தனை இன்ச்சு இருக்கோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் பண்ணிக்குவோம். அதே போல் இங்கேயும் அப்படி தான், ப்ளவுஸோடைய சுற்றளவில் ஒரு டிக் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே போல். அந்த ஜாயிண்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வருதான்னு பாருங்கள். துணி வந்து கரெக்டாக வருது, 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடவே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் இதே போலவே வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வரைஞ்சி எடுத்துட்டு இப்போ ப்ளவுஸோடைய உயரமும் இது கையோட உயரமும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த கை எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு நேராக கையோடைய உயரத்துக்கு நேராக ஒரு ஸ்கேலால் இப்படி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ டேப் எடுத்து எத்தனை இன்ச் அடியில் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள். 3 இன்ச் வரணுங்க கரெக்டாக. 3க்கு கொஞ்சம் 3.5 இன்ச் வருது, பரவாயில்ல. 3.5 இன்ச் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இது வந்து 1 இன்ச் வந்து நம்ம மடிச்சடிக்க தையலுக்காக, இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 இன்ச் அளவு வச்சிட்டேன். வச்சது போக இங்கேயும் அதே போல் 1 இன்ச் தையலுக்கு நமக்கு கரெக்டாக ஒரு 1 இன்ச் வச்சா போதும். இந்த ஷேப்பில் அப்படி வரைஞ்சிக்கிங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நமக்கு தையலுக்காக 1 இன்ச். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எத்தனை இன்ச் வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 இன்ச் அளவு வைங்க. பாருங்க, இதிலிருந்து நமக்கு கரெக்டாக ஒரு 1 இன்ச் அளவு வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு முறை கை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே ஸ்கேலால் ஒரு கோடு, அந்த 1 இன்ச் விட்டுருந்தோம் பாருங்கள் அது வரைக்கும் ஒரு கோடு. உங்களுக்கு இப்படி நீங்கள் இந்த ஷேப்பில் வெட்டும் பொழுது கை கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்காது, சூப்பராக அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ பேக் பார்ட்டில் இதை வச்சு இணைக்கணுங்க. நமக்கு பேக் பார்ட் வருதுங்கள, அதில் வந்து இந்த வளைவு வந்து வரணும். இந்த வளைவு கரெக்டாக பேக் பார்ட்டில் வரணும். இப்போ அடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த வளைவு வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். நீங்கள் தைக்கும் பொழுது கவனமாக தைக்கணும். மாற்றி நம்ம கவர் தட்டு வச்சு இதே போ தப்பாக தச்சிட்டோம்னாலும் அக்யூரேட்டாக வராது. இப்போ இந்த வளைவு தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வரணும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வரணும், இது வந்து பேக் பார்ட்டில் வரணும். உங்களுக்கு இப்படி நீங்கள் குடையும் பொழுது ஆள் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு இதே போல் குடைஞ்சி கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கூட கையில் சுருக்கங்கிறது வரவே வராது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் வந்து சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இவத்தையும் ஒரு சிசர் கட்டு மடிச்சடிக்கும் கொடுத்துட்டு இப்போ கை துணி அப்படி எடுத்து இப்போ நான் குடைஞ்சி கட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் கையை இணைக்கும் போது இணைக்கணும் கரெக்டாக. இப்போ இந்த அளவுக்காவது நீங்கள் குடைஞ்சின்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கவர் தட்டு வந்து முன்னாடி நல்லா கச்சிதமாக வந்து கையில் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணுங்கள். பாடியாக இருந்தாங்க அப்படின்னாவே நல்லா கொஞ்சம் அதிகமாகவே குடைஞ்சின்னு இருக்கலாம். இப்போ நான் கை குடைஞ்சி நறுக்கிட்டேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கையும் கட் பண்ணியாச்சு, எல்லா அளவுகளும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நெக் பீஸ் வந்து கிராஸில் தாங்க கட் பண்ணணும். பாருங்கள், இதே போல் கிராஸாக வச்சுக்கிங்க. ஸ்கேலை நல்லா இப்படி கிராஸாக வச்சு 1 இன்ச் அளவு வச்சு இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அளவுகள் வந்து. இதே போல் நீங்கள் கிராஸாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த நெக்கு தைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கம் வராது. நீங்கள் நெடுக்கில் போட்டு நீங்கள் துணியை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் தட்டும். பேக் நெக்கில் சுருக்கமாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அதனால் கிராஸில் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து காஜா பட்டன் பட்டிக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியான முறையில் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் வீடியோ போடுறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு